எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2023 ஃபெப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபெப்ரவரி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது, என்ன மாதிரியான சாதகம் இல்லாத விஷயங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். வாங்க. தனுசு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். தனுசு ராசி கால புருஷனுக்கு 9வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் தனுசில் மூலம் முதல் பாதம் முதல் உத்திராயணம் முதல் பாதம் வரை கிட்டத்தட்ட 9 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு உயர்வையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுதுங்க. உங்களோட சொந்த ஜாதகம் மட்டும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 3வது இடத்துக்கு பயிற்சியாகி போயிட்டார். சனி பயிற்சி தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். மேலும் ராசிக்கு 4வது இடத்துல குரு பகவான் வலுத்து அமர்ந்திருக்கிறார். மாதத்துடைய 2வது பகுதியில் உங்கள் ராசிக்கு 6-11 ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் 4வது இடத்துல அமர்ந்து உச்சம் பெறப்போகிறார். தனுசை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து வலுப்பெறக்கூடாது, இருந்தாலும் கூட அவனே வந்து லாபாதிபதியாக வருகின்ற பட்சத்தில் 10வது இடத்தோட சுக்கரன் தொடர்பு கொள்கின்ற பட்சத்தில் அவன் வந்து உச்சம் பெறது ஒரு வகையில் நல்ல வர அமைப்பு தான். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது சுய தொழில் செய்கின்றவங்களுக்கு, முக்கியமாக சொந்தமாக யார் தொழில் செய்கிறோம் அல்லது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதம் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஒரு ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும். 2 மாபெரும் சுபர்கள் சேர்ந்து ராசிக்கு 10வது இடத்தை பார்த்து 10வது இடம் மிகப்பெரிய ஒரு பலம் பெறுகிறது. ஸோ அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போதுங்க. ஏன்னா சனி வந்து 3வது இடத்துக்கு போகிறதுனால எடுக்கின்ற முயற்சியில் வெற்றியை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு காரிய சித்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார், ஜெயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ வந்து நீ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்து முடியும். உங்கள் சொந்த ஜாதகம் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில், நல்ல தசாபுக்தி நடக்கின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த நன்மைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் கொஞ்சம் குறைவாக நடக்கும். ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகளாச்சும் கண்டிப்பாக நடக்கும் தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு கூட. ஏன்னா கோச்சாரம் அந்தளவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது தனுசை பொறுத்த வரைக்கும். ஸோ 10வது இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. அப்போ குரு மற்றும் சுக்கரன் சம்மந்தமான தொழில் இருக்கக்கூடியவங்க நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி இதனால் வரைக்கும் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்து லாபங்கள் கிடைக்காமல் செய்து கொண்டிருந்தார். அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாமல் போகும். அதே மாதிரி அந்த ஒரு பெயர் கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் வந்து என்னன்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே, அதற்காக நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே, நமக்கு ஒரு பெயர் கிடைக்கலையே, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். அந்த வருத்தங்கள் இப்பொழுது சரியாகும். உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் 4வது இடம் வலுவாக இருக்குங்க. 5வது இடத்துல ராகு. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலை, அதாவது மாத வருமானத்துக்காக ஒரு கம்பெனிலையோ அல்லது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி உயர்வோ, ஒரு ப்ரமோஷனோ, ஒரு ஊதிய உயர்வோ, ஒரு சம்பள உயர்வோ கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசுக்கு இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4வது இடம் ரொம்ப அதிகமான ஒரு சுபரோட தொடர்பு இருக்கிறனால படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும், இதனால் வரைக்கும் 2வது இடத்துல சனி இருந்தே படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு மந்த நிலையை கொடுத்துருப்பார், ஒரு ஏற்றம் இல்லாத நிலையை கொடுத்துருப்பார், ஒரு தன்னம்பிக்கை இல்லாத நிலையை கொடுத்துருப்பார் மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும். அந்த சனி தற்போது பயிற்சியாக 3வது இடத்துக்கு போனதால அந்த மந்த நிலை விலகும். மனதளவில் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க, ஒரு உங்களையே ஒரு தன்னம்பிக்கை வந்து பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டு. மேலும் மூணாம் இடத்துல சனி இருக்கிறனால விளையாட்டு சார்ந்த விஷயத்திலும் சற்று ஆர்வம் அதிகமாக இருக்கும், அதுலேயும் சாதனைகள் படைப்பீர்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா படித்து முடித்த உடனே, இப்போ தான் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா உடனே நல்ல ஒரு வேலை வந்து காத்துட்ருக்கும், நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலையை வந்து காத்துட்ருக்கும். முக்கியமாக படித்து முடித்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்கும். தனுசை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணும், அல்லது ஒரு நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள், அதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போ வந்து உங்களுக்கு தேடி வரும். சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு ஒரு முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு உண்டு. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் தாயாருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் சரியாக ஆரம்பிக்கும். மேலும் தாய் வழி சொந்தங்களால் இருந்து வந்த ஒரு சாதகம் இல்லாத நிலை வந்து தற்போது மாற ஆரம்பிக்கும். அதற்கடுத்து நாலாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால நல்ல நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல உணவு, நல்ல உடை, அந்த அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ வந்து இருப்பீங்க. அடுத்து மாதத்துடைய இரண்டாவது பகுதியில் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சனியும் சூரியனும் வருவாங்க. இந்த சனி சூரியன் சேர்க்கை ராசிக்கு மூணாம் இடத்துல ஏற்படுறதுனால சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தையாருக்கும் உங்களுக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கு, அதாவது ஒன்பதாம் இடத்தை வந்து சூரியன் வலுப்படுத்தினாலும் கூட சனியும் பார்க்குறாரு. அப்போ வந்து உங்கள் தந்தையாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால ஒரு சிலருக்கு மட்டும் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி செலவுகளை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்குது. பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதும் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் சுப விரயங்கள், சுப செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. முடிஞ்சது கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கிட்டே அப்படின்னா சிறப்பாகவே இருக்கும். அதே போல் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்க, அதாவது கடல் கடந்து வெளிநாடு போயிட்டு அங்கே ஒரு வேலைக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில சாதகமான விஷயங்கள் இந்த மாதம் காத்துட்ருக்கு. சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்கே வந்து பிழைக்க முடியும். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறதுனாலையும் மூணாம் இடத்துல சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் வந்து சூடு, அதாவது உடம்பு சூடு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ராசிக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லப்பட்ட குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்து தனித்த புதன் ஒரு சுபர். அந்த சுபர் அப்படின்னு சொல்லப்படுற புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழக்கூடியவன் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறது நல்ல அமைப்பு, பத்து கூடியவன் ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஸோ அப்போ வந்து வாயால் பிழைக்கக்கூடியவங்க, பேசி பிழைக்கின்றவங்க, சொல்லி கொடுக்கின்ற துறையில் இருக்கக்கூடியவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும், நல்ல ஒரு வருமானம் உண்டாக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் அவங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குங்க. எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனாலையும் ஆறுக்குடியன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் எதிர்பாராத தன வரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. மேலும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுகமான வழியில் ஒரு சிலருக்கு வருமானங்கள் உருவாகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, லாட்ரி, ரேஸ் பந்தயம், இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கடுத்து எட்டாம் இடத்த புதன் பார்க்கறதுனால உங்களோட வாழ்க்கை துணையாருக்கு நல்ல ஒரு வேலை வந்து கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் உண்டாகும். அவங்களுக்கு வாழ்க்கை துணையாருக்கு நல்ல ஒரு வேலை இல்லாமல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பதினோராம் இடத்துல கேது அமர்ந்து அந்த வீட்டுக்குடியவர் வந்து உச்சமாகிறதுனால உங்களோட மூத்த சகோதரர்கள் சகோதரி வழியில் ஒரு சில நல்ல ஒரு ஆதாயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துட்ருக்கு. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா ஆறுக்குடியவன் உச்சமாகிறார். சுக்கரன் ஆறாம் அதிபதியாக வந்து அந்த வீட்டுக்கு பதினொன்றில் உச்சமாகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள். அதோடு மட்டுமில்லாமல் ஒரு 50 வயது நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டோம்னா ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் சுக்கரன் வழுக்கு எப்பவுமே வந்து தனுசை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அதிகமான ஒரு பலம் பெறக்கூடாது, ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஸோ எப்பவுமே வந்து ஆறுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியமாக பெற்ற வருன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்குமே தவிர மற்றபடி ஆறாம் இடத்தோடு சுக்கரன் சம்பந்தம் பெறும்போது அது தனுசை பொறுத்தவரைக்கும் நல்ல பலன்களை தரது கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுக்குடியின் வலுத்து இருக்கும்போது கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். தசாபுக்தியை பொறுத்து இந்த பலன்கள் இருக்கும். தசாபுக்தி நல்லா இருக்கும்போது இந்த சுக்கரனால் உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் இருக்காது.
தசாபுக்தி சரியில்லாதவங்க பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத குறைச்சிக்கோங்க, கடன் வாங்கவே வேண்டாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி கடன் கொடுக்கவும் வேண்டாம். அதே மாதிரி வேலை செய்கின்ற இடத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கும், ஸோ முடிஞ்சவரைக்கும் விட்டு கொடுத்து போங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கனால, வெற்றி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக எதுலேயும் வெற்றிங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறதும் 11ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கிறதும் மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ பாபகிரகங்கள் 3, 11 இருக்கும்போது நல்ல பலன்கள் அதிகமாக செய்வாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் நல்லா இருக்குது, 11ஆம் இடம் வெற்றி ஸ்தானம், அந்த இடத்துல கேது இருக்கிறனால எடுத்த காரியத்திலையும் எடுத்த ஒரு விஷயத்திலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக உறுதிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி அப்படின்றது உங்கள் பக்கம் தான் இருக்கும். உங்கள் சொந்த ஜாதகம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அதற்கடுத்து கவனமாக இருக்கிற நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி காலை விடியற்காலை 2:30 முதல், பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி மதியானம் 3 மணி வரைக்கும் உங்கள் சந்திராஷ்டிரம் இருக்கனால இந்த நாட்களில் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க. ஏன்னா சந்திரன் 8ஆம் இடத்துல போயிட்டு மறையும் போது மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகள் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போகிறதுனால இந்த நாட்களை மட்டும் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 14, 15, 16ங்க. அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷை பொறுத்த மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா தாராளமாக நீங்கள் வீடியோ டிஸ்லைக் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரிங்க பிடிக்கலனாலும் சரிங்க அதை பற்றின கருத்துக்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மேற்கொண்டு நான் வீடியோ வந்து எந்த மாதிரி போடலாம், என்னென்ன டாபிக்ஸ் நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களோட கருத்துக்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்.